நீ எனக்கு இவ்வளவு சொத்துக்களை கொடுத்துருக்க, வீடு வாசல் கார்னி எல்லாத்தையும் கொடுத்துருக்க. ஆனா இது எல்லாத்தையும் விட நான் என் பிள்ளையதான் பெருசா நினைக்கிறேன். சின்ன வயசுல நான் அவனை ரொம்ப அலட்சியமா நினைச்சிட்டேன். ஆனா இப்போ ஒரு தரசோட ஒரு பக்கம் என்னோட எல்லா சொத்துக்களையும் வச்சு என் பிள்ளைய தராசோட இன்னொரு பக்கம் நிக்க வச்சா என் புள்ள இருக்கிற பக்கம் தான் தராசு இறங்கும். அதாம்மா என் மனசு. தாயே, நீ தம்மா அவனை தேடி கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். வாழ்க்கையோட ஆரம்பத்துல காசு பணம் புகழ் இதுலதான் சந்தோஷம் இருக்குன்னு என் பையனை நான் அலட்சியப்படுத்தி அவனை நான் தொலைச்ச. அன்னைக்கு அவனை தொலைச்சு யார் யாரையோ தேடி அலைஞ்ச. ஆனா இப்ப இன்னைக்கு நீ எனக்கு எல்லாமே கொடுத்துருக்க. ஆனாலும் என் மனசுல சந்தோஷம் இல்லை. அதுக்கு காரணம் அன்னைக்கு அலட்சியப்படுத்தின என்னோட மனசு. இப்பவாவது எனக்கு கிடைப்பானா? என் மனசு ஏங்குது. என்ன, நான் ஒரு முறையாவது என் பிள்ளைய பார்த்தாவணும் தாயே. நீதான் தாயே, அவனை எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். வளமும் நலமும் சூழல் நீடோடி வாழ்க வாழ்க, நோய் நொடிகள் இன்றி சகல சம்பத்துகளுடன் வாழ்க வாழ்க. எடுத்துக்கொடுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, கடவுள் உங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்காரு. அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய குறைய வச்சிட்டாளே. தெரியும் ஐயா, அதை பத்தி நீங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்கீங்க. நீங்க நம்பிக்கையோட தேடிட்டு இருக்க அந்த பொக்கிஷம் உங்க கைக்கு தன்னால வந்து சேரும். அதை சேர்க்கறதுக்கு யாராவது ஒருத்தர் உங்களை தேடி வருவாங்க பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி நடந்தா அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? கண்டிப்பா நடக்கும். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். எதுக்கும் கவலைப்படாம போயிட்டு வாங்க தாயே. ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. வணக்கம் தாய். வணக்கம். வணக்கம்மா. ஜோசியரையா, என்ன அவரையே அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? பெரிய கோடீஸ்வரன், கோடி கோடியா கொட்டி கிடக்கு, மாட மாளிகை இருக்கு, கப்பல் மாதிரி எத்தனையோ காருங்க இருக்கு. ஆனாலும் அவர் மனசுலயும் ஒரு ஏக்கம். சின்ன வயசுல அவரோட புள்ள காணாம போயிடுச்சு. அந்த புள்ளைய இன்னும் தேடிட்டு இருக்காரு. பகவான் எவ்வளவு கொடுத்தாலும் அதுல ஒரு சின்ன குறைய வச்சிடறாரு பாத்தீங்களா? இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு மனசுல உண்மையான சந்தோஷம் இல்லை. தாயே, என்ன ஒரு சோதனை! இத்தனை வருஷம் பார்க்காத மனுஷனை இப்ப என் கண்ணில் கட்டிட்டிய. அம்மா, சில விஷயங்களை நீ மறைச்சி வச்சிருக்கிற, அதெல்லாம் வெளியே தெரிய வந்தா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியலையே. கடவுளே, முருகா, இத்தனை வருஷம் யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ, அது வெளியில வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பைரவி வேற வர வர ரொம்ப இத பத்தி பேசிக்கிட்டே இருக்கா. எங்க அந்த ரகசியத்தை வெளியில சொல்லிடுவாளோன்னு பயமா இருக்கு. இலக்கியாக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சா கௌதம்க்கு தெரிஞ்சிடும். அவன் இந்த வீட்டை விட்டுட்டே போயிடுமா? இந்த ரகசியம் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன் முருகா. கோயில் மாதிரி சந்தோஷமா இருக்கிற இந்த குடும்பத்துக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எல்லாம் உன் கையில தான் இருக்கு முருகா.
நீதான் காப்பாத்தணும். இலக்கியா, நீ என்னமா பண்றீங்க? ஏன் அத்தை, நான் பூஜை ரூம்க்கு தானே வந்திருக்கேன். நீங்க பாக்குறத பார்த்தா இந்த வீட்டுல ஏதோ ஒரு பெரிய விஷயமே நடந்துட்டு இருக்கு போல. எதுக்கு இப்போ கண் கலங்கி வேண்டிட்டு இருக்கீங்க? என்ன என்ன இலக்கியா இது? சாமி கும்பிடும் போது அப்படிதான் கண் கலங்கும். இதுல என்ன இருக்கு? என்னமோ தெரியல அத்தை, ரெண்டு மூணு நாளாவே நீங்க நீங்களாவே இல்ல. ஏதோ ஒரு பிரச்சனை உங்க மனசுல ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா எனக்கு புரியல. கடவுளே, பைரவி எங்க அந்த உண்மையை சொல்லிடுவாளோன்னு மனசுல ஒரு பக்கம் பயமா இருக்கு. எங்க இலக்கியா இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. கடவுளே, அந்த உண்மை யாருக்குமே தெரியாம அந்த மாதிரி ஏதோ நடக்காம நீதான் காப்பாத்தணும். நீதான் காப்பாத்தணும் முருகா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க நந்தன் பேசுறேன். உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லட்டுமா? நம்மளோட ஃபேவரட்டான சரிகமா சாங் சார் ஸ்டக்கட் ஆஃப் பேண்ட் வந்து வர ஜூலை 8ஆம் தேதி நம்மளோட லேடி அண்டால் ஸ்கூல் ஆடிட்டோரியம்ல ஈவினிங் 7 மணிக்கு சரிகமா லெட்ஸ் கோ லைவ் அப்படின்ற கான்சர்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, உங்களோட ஃபேவரட் சிவாங்கியும் இதுல பாட்டு பாடி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ ஃபார் ஆல் யூ மியூசிக் லவர்ஸ், ஜூலை 8 இஸ் த டேட். வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.